हाई फ्रेंड्स वेलकम टू एसके सेल्वाटेक इनकी नाम पाकपो पाती एम्प्लॉयमेंट सर्विस रिन्यू पड़ा एपी रिन्यू पड़े पाकपो रीसंटा तमिलनाडु गवर्नमेंट वो अनौंसमेंट को लास्ट थ्री इयर्स यार रिन्यू पड़ मरो रिन्यू पड़ा अब आफर को पाती जनवरी 2017 डिशंबर 2019 रिन्यू पड़ा मिस् पड़ी उल्क மற்றவங்களாம் எப்படின்னா ரீசெண்டாக 18 மாதத்துக்குள்ளே இருந்தால் ஆல்ரெடி வந்து 18 மந்த் கன்செஷன் இருக்கும். ஸோ அவங்க ரினியூ பண்ணிக்கலாம். 2017 முன்னாடி யாருன்னா ரினியூ பண்ண மறந்துருந்தீங்கன்னா அதை எடுக்க முடியாது, லேப்ஸ் ஆகிட்ருக்கும். இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 27 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லோரும் பண்ணதெல்லாம் வந்து வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம ரினியூ பண்ணுறதுன்றதை பற்றி தான் அதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் டிஎன் வேலை வாய்ப்புன்னு போட்டுக்கோங்க. டிஎன் வேலை வாய்ப்பு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும் எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிங்க. வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ அதனால் வந்து நீங்கள் ரீலோட் கொடுத்தீங்கன்னா தான் ஓப்பன் ஆகும். ஒரு 2-3 டைம் ரீலோட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சர்வர் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஐடி போட்டு லாகின் பண்ணுறேன். மேலே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பட்டன் கொடுங்க. ஓகே, என்னோடது வந்துருச்சு. இப்போ அப்டேட் ப்ரொஃபைலில் போயிட்டு ரினியூன்னு இருக்கும், ரினியூ கேண்டிடேட் ரினியூ கொடுங்க. ஆல்ரெடி என்னோடய ரினியூவல் டேட் வந்து June 2022 தான் ரினியூ பண்ணணும். லாஸ்ட்டாக June 2019 ரினியூ பண்ணிட்டேன், ஸோ அதனால் இப்போதைக்கு ரினியூ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. இங்கே ரினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, இன்கேஸ் நீங்கள் ரினியூ பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ரினியூ பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் வராது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரிண்ட் ஐடி இது மாதிரி வராது. நீங்கள் அந்த மாதிரி ரினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒன்ஸ் இன் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப லாகின் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி உங்கள் நம்பர் போட்டு பிரிண்ட் ஐடி கார்டுனு இருக்கும். இந்த பிரிண்ட் ஐடி கார்டு கொடுத்துங்க. கொடுத்த உடனே எக்ஸ்டெண்ட் ஐடென்டிட்டி கார்டுனு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே காட்டும். நான் HSC கிராஜுவேட் SSLCலாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் காட்டுது. மேலே வந்து டாப்பில் வந்து பிரிண்ட் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், பிரிண்டர் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் PDF-ஆ. நீங்கள் Windows 8-10 மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பிரிண்ட் டு மைக்ரோசாஃப்ட் PDF-னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. நீங்கள் எல்லா லோவர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேவ் அஸ் PDF-னு காட்டும், அதை கொடுத்துக்கோங்க. சேவ் அஸ் PDF கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து பேக் சைட்லேயே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான், பாஸ்வேர்டு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் குவாலிஃபிகேஷன் எதாவது ஆட் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணணும்னா அதில் மாடிஃபை கான்டாக்டில் போய் மாடிஃபை டீட்டெயில் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆட் குவாலிஃபிகேஷன் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து 10th 12th அப்டேட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரிலாம் ஆட் பண்ணுறதுக்கு அதில் போய்ட்டு ஆட் பண்ணலாம். அதுக்குள்ளே நெட்வொர்க் எரர் வந்துருச்சு. எல்லா டைமும் இந்த மாதிரி ரீலோட் கொடுத்தா வருமானு தெரியாது. ஒரு சில டைமில் ரீலோட் கொடுத்தீங்கன்னா டைம் அவுட் ஆகிட்டு திரும்ப ரீலாகின் பண்ண சொல்லுவோம். நீங்கள் பார்த்துக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன், டிகிரி வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன டிகிரி ஆட் பண்ணாமல்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு பிலோ SSLC SSLC HSC டிகிரின்னு இருக்கும், டிகிரி கொடுத்துங்க. டிகிரி கொடுத்தீங்கன்னா வந்து டிகிரி டீட்டெயில் ஃபுல்லாக ஃபில் பண்ண சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி மட்டும்தான் காட்டும். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இல்லை டாக்டரேட் ஏதாவது டாக்டர் படிச்சிருந்தீங்கன்னா அது போட முடியாது. ஸோ நீங்கள் இன்ஜினியர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இதில் இவங்க டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் என்ன லாங்குவேஜ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் காட்டாது, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் காட்டாது. ஸோ இன்ஜினியரிங் காட்டுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட், இது டிப்ளமோ எதாவது முடிச்சிருந்தீங்களா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி டைப்பிங் கோர்ஸு இல்லை CSE கம்ப்யூட்டர் சயின்ஸ் PGDC இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன சர்டிஃபிகேட் மைன்ஸ் இதில் சூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கில் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அதோட டீட்டெயிலாக நீங்கள் போடணும்னா டைப் அண்ட் ஷார்ட் அண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் லாங்குவேஜ் ஃபிசிக்கல் டீட்டெயில் இது மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிற்காலத்தில் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கொடுறாங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துருக்கோம். நீங்கள் இன்ஜினியரிங் எப்படி அப்டேட் பண்ணுறது, மற்ற டீலாம் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பதில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.